தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற அந்த சூழ்நிலை இருந்ததுனால தான் வந்து கண்டினியூ என்னால் வீடியோ போட முடியாமல் போச்சு ஒரு 10 டேஸ் மேலே. ஸோ இருந்தாலும் நான் கவனித்து தான் இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னும் ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா எதிர்பார்ப்புகள் நம்ம சேனலில் நீங்கள் வச்சுருந்தீங்க. பட் அது வந்து ஒரு 10 டேஸ் என்னால் ஃபில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் அதற்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு அந்த உடல்நிலை சரியில்லாத காரணங்கள் தான் வந்து அது மாதிரி பண்ண முடியாமல் போச்சு. சரி, இன்றைக்கான முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் இட் வில் ஸ்டார்டட் January 16th. ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் வந்து January 16th நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது அஃபிஷியலாகவே நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ட்விட்டர் பேஜில் வந்திருக்கு, ரைட்டுங்களா? ஸோ எம்சிசியோட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. January 16th அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது அஃபிஷியலாக சொன்னதுனால. ஸோ நீங்கள் எல்லாருமே தயாராகிடுங்க. யார் யாரெல்லாம் வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து 16th நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஆல் இண்டியா கோட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 ரவுண்டாக நடக்குது. இந்த 4 ரவுண்டுமே ரொம்ப முக்கியமானது. முன்னாடிலாம் வந்து 3 ரவுண்டு நடக்கும், இந்த வருஷம் வந்து 4 ரவுண்டு நடக்குது. இந்த 4 ரவுண்டு அப்படின்னு சொல்கிறதுனால கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது சற்று குறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் கட் ஆஃப் பற்றி எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. நல்ல மார்க் இருக்கிறவங்களும் சரி, ஓரளவு ஆவரேஜாக இருக்கிற மார்க் இருக்கிறவங்களும் சரி, யார் வேணால் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரியான கல்லூரிகளை நமக்கு இடம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஸோ அதனால் பண்ணுங்கள். சில பேர் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, நாங்கள் அதிக மதிப்பெண் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து எங்கள் ஸ்டேட் கோட்டாவில் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே நான் எடுத்துக்கிறேன், நான் எதுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் ஒன்று பொதுநலம் இருக்குது, அங்கே சுயநலமும் இருக்குது. ஸோ பொதுநலம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு அங்கே சீட்டு கிடச்சிதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு சீட்டு இங்கே வேக்கண்ட் ஆகும், அது மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஒரு வாய்ப்பாகவும் அமையும், ரைட்டுங்களா? இது வந்து பொதுநலமாக எடுத்துக்கலாம். இங்கே சுயநலம் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம எடுத்துக்கிறதுல ஜிப்மரில் எய்ம்ஸில் உங்கள் சீட்டு கிடையாது, நல்ல ஒரு மதிப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கும், எய்ம்ஸில் படித்தாலும் ஜிப்மரில் படித்தாலும். ஸோ அதுதான் இந்த சுயநலம் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. பட் எது எப்படி இருந்தாலும் யாருமே வந்து ஒமிட் பண்ணாதீங்க. தேவையானவர்கள் எல்லாருமே வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும் கவுன்சிலிங்கில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் இட் வில் ஸ்டார்ட் January 16th. இட்ஸ் அஃபிஷியலி அனௌன்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, மதுரை எய்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் மதுரை எய்ம்ஸ் வந்து நமக்கு அட்மிஷன் இந்த வருஷம் வந்து நடக்க போகுது, இது யூஜிக்கு, ரைட்டுங்களா? ஸோ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கு நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அடுத்த கேள்வி கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா January 4th அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ January 4th அப்படின்னு சொன்னால் January end தான் இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 25, 27, 26 மேபி அந்த டைமில் வந்து நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவை பொறுத்தவரைக்கும், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து இருக்கட்டும். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பண்ணுங்கள். அப்ளை பண்ணவங்க எல்லாருமே நிச்சயமாக கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்.